சரி, இப்போ இதில் என்னன்னா, எரர் கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின், சரியா? டம்மியான கொஸ்டினாக பார்த்து பார்த்து போர் அடிச்சிட்ருக்கோம். ஸோ கஷ்டமான கொஸ்டின், சரியா? எரர் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினாக பார்க்க போகிறது கிடையாது, கஷ்டமான கொஸ்டினாக பார்க்க போகிறோம். கஷ்டமான கொஸ்டின் என்னது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு வேளை ஆன்சர் தெரியலனாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, சரியா? சரி, இப்போது எரரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் முக்கியம். முதல் விஷயம் கிராமர். கிராமரை வச்சு மட்டும்தான் எரர் போட முடியும். அதனால தான் நம்ம மக்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, எரர் கொஸ்டின் ஆன்சர் வரவே மாட்டேங்குது. இதுக்கப்புறம் பேஸ், செகண்ட் பேஸில் வொகாப்ஸ். ஆனால் 90% 75% சொல்லலாம், 75% கிராமர் தான், மீதி தான் வொகாப்ஸ். வொகாப்ஸ் வச்சு மீனிங் போட்டு, மீனிங் புரிஞ்சு போடுற மாதிரி, சரியா? சரி, கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம், சரியா? ரைட். ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ப்ரைம் ஒகேஷன்ஸ். ஃபெஸ்டிவல்ஸ் சப்ஜெக்ட் ஆர் வெர்ப், சரியா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் பிடிப்பேன், சரியா? ஃபெஸ்டிவல்ஸு ஆர். அடுத்தது வேறு வேறு எங்கேயாவது ஃபைனைட் வெர்ப், ஃபைனைட் வெர்ப். இதெல்லாம் நான் ஃபைனைட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஸ்ப்ளரிங்லாம், சரியா? ஆன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஓயிங் டு இம்ப்ரூவ்ட் எக்கனாமிக் கண்டிஷன் த யூத்ஸ் இஸ் இருக்கு. இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட்டு யூத்ஸ், யூத்ஸ். சரி, யூத்ஸுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது பின்னாடி பார்ப்போம். அது தாண்டி த யூத்ஸ் அப்படின்னா சிங்குலர் வச்சுட்றாங்களா புல்லர் வச்சுட்றாங்களா, நிறைய பேர் த யூத்ஸ்னால் நிறையா வாலிபர்களை சொல்கிறாங்க, நிறைய யூத்தை சொல்கிறாங்க, சரிங்களா? யூத்து எல்லாரையும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இஸ்ஸு போடக்கூடாது, ஆறு போடணும். சரி, நல்லா பார்த்துக்கோ, இந்த கொஸ்டின் போடுறதுக்கு எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோ, இங்கேருந்து இவ்வளோ பெருசு. இந்த கொஸ்டின் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும் அப்படின்னா 30 செகண்ட். அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுவான், 4 லைன் கொஸ்டின் இருக்குது, அப்போ கொஸ்டின் கண்டிப்பாக கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும், அடுத்ததுக்கு போயிடுவோன்ட்டு போவோம். அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், 2 லைனில் ஆன்சர் போட முடியாத ஒரு கொஸ்டின் இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி. இது எல்லாமே மெமரி பேஸ்டு, சரியா? நான் எடுத்த கொஸ்டினில் மெமரி பேஸ்டு. சரி, இந்த கொஸ்டினை எவ்வளோ நேரத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்னா 30 செகண்டில் போட்டிருக்கலாம், 30 செகண்ட், 1 நிமிஷத்துலேயே இல்லைன்னா போட்டிருக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் வெர்ப் பிடிக்கணும். சப்ஜெக்ட் வெர்ப் பிடித்தாலே என்ன ஆயிரும், நம்ம சென்டென்ஸில் எரர் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இருந்தாலும் நம்ம இந்த சென்டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் இதிலேருந்து மீதி இருக்கிற அவ்வளோ சரக்கே எடுக்கணும்ல, அதெல்லாம் எடுத்துருவோம். அதாவது இந்த சென்டென்ஸ்லேருந்து என்னெல்லாம் படிக்க முடியுமோ. எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த வாத்தியார் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் இருக்கிறது தான் தம்பி நாலேஜ்னு பார். இதுதான் கொஸ்டின், ஆன்சர் இது இருக்குது, இதுக்கு நடுவில் நம்ம படிக்கிறது, கொஸ்டினையும் ஆன்சர் லிங்க் பண்ணி படிக்கிறோம்ல, அதுதான் நாலேஜ் அப்படின்னு பாரு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக பிடிக்க போகிறோம், சரியா? ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ப்ரைம் ஒகேஷன்ஸ். சரி, நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ப்ரைமுக்கு என்ன அர்த்தம் கீழே கமெண்ட் பண்ணணும், சரியா? ப்ரைம் ஒகேஷன்ஸ், ஒகேஷன்ஸுங்கிறது நவுன், எப்படிப்பட்ட ஒகேஷன்ஸ், ப்ரைம் ஒகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ப்ரைம்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னு கீழே கமெண்ட் பண்ணணும். ப்ரைம் அப்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கு, ஏன்னா ஒகேஷன்ஸ் நவுன், எப்படிப்பட்ட ஒகேஷன்ஸ், ப்ரைம் ஒகேஷன்ஸ். சரி, இந்த ப்ரைம் ஒகேஷன்ஸ்னு எதை தான் சொல்கிறோம், ஃபெஸ்டிவல்ஸை தான் சொல்கிறோம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பி வெர்ப்ஸ் என்னதுலான்னு நம்மளுக்கு தெரியும், இஸ்ஸு, ஆமு, ஆர், வாஸ், வேர், பீயிங், பீன், இதெல்லாம் பி வெர்ப்ஸ், ரைட்டா? இப்போ பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பாக வரணும். மெயின் வெர்ப்னா என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு வெர்ப் மட்டும் இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வெர்பாக இருந்தால் அதான் மெயின் வெர்ப், சரியா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வெர்பாக இருந்துச்சுன்னா
அது மெயின் வேர்ப். இது இஸ்ஸுங்கிறது வேர்ப், இஸ்ஸுங்கிறது மெயின் வேர்ப். டாக்டர்னு யார் தான் சொல்கிறோம், ஹீ தான் சொல்கிறோம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க, இந்த அறுக்கு பி வேர்ப்ஸு மெயின் வேர்பாக வந்துச்சு அப்படின்னா, பி வேர்ப்ஸு மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா, மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது எதை பற்றி தான் சொல்லும், சப்ஜெக்டை பற்றி தான் சொல்லும். சரியா? இது ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயம். பி வேர்ப்ஸு மெயின் வேர்பாக வந்துச்சுன்னா பி வேர்புக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறத பற்றி தான் சொல்லும். இதாக இருக்கா? ப்ரைம் ஒகேஷன்ஸுங்கிறது ஃபெஸ்டிவல்ஸை தான் சொல்லுது. சரியா? சரி, ரைட். அடுத்தது ஃபார் ஸ்ப்ளரிங். ஸ்ப்ளரிங், சரி, ஃபஸ்ட்டு ஸ்ப்ளரிங் வரலாமான்னு சொல்லு. ஃபார் ப்ரிப்போசிஷன், பின்னாடி நவுன் வரணும். என்ன வந்திருக்கு? V1ing வந்திருக்கு. அப்படின்னா V1ing நவுனாக வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு பேர் ஜெரண்ட். இந்த கான்செப்டெலாம் நான் ஃபைனட் வேர்ப்ஸில் சொல்லி கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு அங்கே போய் பார்த்துடணும். ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ். ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ், சரியா? ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ். ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ்னால் என்ன மீனிங்காக இருக்க முடியும், என்ன மீனிங்காக இருக்க முடியும்? ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ப்ரைம் ஒகேஷன்ஸ். எதுக்கு? ஃபார்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபார் த பர்பஸ் ஆஃப், இந்த காரணத்துக்காக. எந்த காரணத்துக்கு? ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கரெக்டான டைம், ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்கறது நல்ல ஒரு மோட்டிவேட்டிங், ஃபார் மோட்டிவேட்டிங் டு கிவ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ். ஸ்ப்ளர்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லப்போனால் உன் டேப்பை திறந்தோடனே வேகமாக தண்ணி வருமா, அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளர். ஸ்ப்ளர்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ளர், ஸ்ப்ளட் எல்லாமே. சரியா? அப்போது ஒரு விஷயம் ஒரு வேகமாக நடக்குது, இல்லை நடக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, இல்லை அது அந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ப்ளரிங் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ப்ரைமுக்கு, இப்போ நானே மீனிங் சொல்லிடுறேன், சரியான நேரம், அப்ராப்ரியேட் டைம். கூகுளில் தேடி வர்ற மீனிங் கிடையாது இது. சரியா? கூகுளில் தேடி மீனிங் கண்டுபிடிக்கிறது கிடையாது. சரியா? அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது, கூகுளில் தேடக்கூடாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு டிக்ஷனரியிலையாவது தேடு. சரியா? கூகுளில் தேடாது. சரி, ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ப்ரைம் ஒகேஷன்ஸ் ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ். ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ், ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேட் ஆகிறது அப்படின்ட்டு. சரியா? ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அண்ட் ஓயிங் டு, இந்த ஆண்ட் எதையும் எதையும் சேர்க்குது அப்படின்னா, ஓயிங் டு இம்ப்ரூவ்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷனையும் ஃபார் ஸ்ப்ளரிங் ஆன் ப்ரெசன்ஸையும் சேர்க்குது. சரியா? ஓயிங் டூனா என்னது? ஓயிங் டூனா ப்ரிப்போசிஷன். ஓயிங் டு அப்படின்னா ஒரு ப்ரிப்போசிஷன், ஒன்றும் இல்லை. டியூ டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஓயிங் டு. டியூ டு அதே மாதிரி தான் ஓயிங் டு. சரியா? டியூ டு மாதிரி தான் ஓயிங் டு, ஒன்றும் இல்லை. ரீசன் சொல்கிறது, ரீசன் சொல்கிறது. பிகாஸ் போடுவோம்ல, பிகாஸ்ன்னு சொல்கிறத விட பிகாஸ் ஆஃப். பிகாஸ்க்கும் பிகாஸ் ஆஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுமா, இதை கீழே கமெண்ட் பண்ணு. சரியா? ப்ரைமுடைய மீனிங் வேண்டாம். பிகாஸுக்கும் பிகாஸ் என்னது, பிகாஸ் ஆஃப் என்னது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓயிங் டூங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், ப்ரிப்போசிஷன்னு சொல்லியிருக்கேன். ப்ரிப்போசிஷன் ஓயிங் டூ என்ன வரணும், ப்ரிப்போசிஷன் என்ன வரணும், நவுன் எப்படிப்பட்ட என்ன நவுன் வரும், நவுன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது. எக்கனாமிக் சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட எக்கனாமிக் சிச்சுவேஷன், இம்ப்ரூவ்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன். சரியா? இதோடு முடியுது, கிளாஸ் முடியுது. அண்ட் பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப் இல்லை டியூ டு இல்லை ஓயிங் டு இம்ப்ரூவ்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன். அடுத்தது த யூத்ஸ். த யூத்ஸ்
த யூத்ஸுங்கிறது கரெக்டு தான். எப்போ யூத்ஸ் வரணும், எப்போ யூத் வரணுங்கிறத பின்னாடி சொல்கிறான். அந்த யூத்ஸுங்கிறது கரெக்டு தான், நிறைய பேரை சொல்கிறாங்க சரியா, நிறைய பேரை சொல்கிறோம், நிறைய பேரை சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், ஆர். சரி, இங்கேயும் ஆறு மட்டும்தான் வருது. கங்ஹோ, இது ஆங்கில வார்த்தையா இல்லை வேறு மொழி வார்த்தையா என்று தங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனால் இது என்னது தான், இங்கிலீஷ் வேர்டு தான் சரியா. இஸ் கங் ஹோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, சொல்லும்போது என்னது, ஹோ கங் ஹோ அப்படின்னு வருது. அப்படின்னா ஓ அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க, அதாவது பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்காங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க சரியா. அதாவது ஹோ அப்படின்னு ஒருத்தர் கத்துறான் அப்படின்னா எப்படி இருக்கும், கங் ஹோன்னு கத்துறான் அப்படின்னு வச்சுக்கோ, படிக்கிறது அப்படி தான் படிக்கணும் சரியா. கங் ஹோ அப்படின்னு கத்துறான்னா என்னது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இல்லை ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கான், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தீவிரமாக இருக்கான் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ கங் ஹோன்னு யாரை தான் சொல்கிறாங்க, யூத்ஸ், யூத் எல்லோரும் என்ன இருக்காங்க, பயங்கர ஆர்வமாக ஆவலோடு இருக்காங்க. அடுத்தது அபவுட் ப்ரப்போசிஷன், பின்னாடி பிரேக்கிங் வரலாமா அப்படின்னா கேட்கணும். பிரேக்கிங் வரலாமா, ஃபாருக்கு பின்னாடி ஸ்லரிங் வருது வரலாம், அபவுட்டுக்கு பின்னாடி பிரேக்கிங் வருது வரலாம், ஏன் ப்ரப்போஷனுக்கு பின்னாடி வி1 ஐஎன்ஜி வரலாம், ஏன்னா ப்ரப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரணும், இப்போ வி1 ஐஎன்ஜி நவுனாக வரும் ஜெரண்டு. சரி, அபவுட் பிரேக்கிங் வாட், அபவுட் பிரேக்கிங், பிரேக்கிங்கிறது நான் ஃபைனைட் வெர்ப், அதாவது ஜெரண்டு. அபவுட் பிரேக்கிங் வாட் ரெக்கார்ட்ஸ், அபவுட் பிரேக்கிங் வாட்டுங்கிற கேள்வி கேட்குற, ரெக்கார்ட்ஸுங்கிறது நவுன் சரியா. எப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸு, ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸு, எப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸு, ஆல் ரெக்கார்ட்ஸ் சரியா. அப்போ ரெக்கார்ட்ஸுங்கிறது நவுன், எப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ்னால் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ், எப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ், ஆல் ரெக்கார்ட்ஸ். ஆ சரி, இப்போது நவுன் இடிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் இருக்குது, இந்த டேஷில் என்ன வரும், நவுன் இருக்குது அட்ஜெக்டிவ் இருக்குது இந்த டேஷில் என்ன வரும். ஒரு க்வெஸ்டினு, 12 மணினே 12 நிமிஷமா. சரி, நவுனு, நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் முன்னாடி என்ன வரும், இங்கே என்ன வரலாம்னா ஒன்று அட்ஜெக்டிவ் வரலாம். இப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி நவுனு அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் வரலாம், அப்படி இல்லைன்னா என்ன வரலாம், நவுனு அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் வரலாம் சரியா. அப்போ நவுனு அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் வரலாம், இல்லை நவுனு அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் வரலாம். இது புரிஞ்சுக்கணும், இது ஷார்ட்கட், இதில் முக்கியமான வித்தை. இந்த வித்தெல்லாம் இருந்துச்சுன்னா பறக்க விட்டுடலாம் க்ளோஸ் டெஸ்ட்லேயோ இல்லை எதுலனாலுமே சரியா. அப்போது இப்போ சென்டென்ஸ் புரிஞ்சுக்கணும், ஃபெஸ்டிவல்ஸ் வந்து முக்கியமான ஒகேஷன்ஸ், ஏன் ப்ரெசென்ட் கொடுக்குறதுக்கு. இப்போ எக்கனாமிக் சுச்சுவேஷன் வேறு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க யூத் எல்லாம், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க. எதுக்கு, இதுக்கு முன்னாடிக்கு ரெக்கார்டு வச்சுருப்போம்ல, 500 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தேன்டா, 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன்டா, டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தேன்டா, அது வாங்கி கொடுத்துட்டான்ட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரியா. டெய்ரி மில்க்னா டெய்ரி மில்க்னு இல்லை, மற்ற எல்லாமே. சரி, அடுத்த குவெஸ்டின், அப்பாடி அப்படிங்காங்க. சரி, இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இஸ் இம்பார்ட்டண்ட் அட்ஜெக்டிவ். சரி, வேறு கிளாஸ் இருக்கா, இஸ் பிரிட்ஜ்டு, எது இஸ் பிரிட்ஜ்டு, என்சூயிங் ஹியூமன் ரிசோர்ஸ் கேப், ஹியூமன் ரிசோர்ஸ் கேப் தான் சப்ஜெக்ட். ஐயோ, ஹியூமன் ரிசோர்ஸ் கேப் தான் சப்ஜெக்ட், எப்படிப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்பு, என்சூயிங், என்சூயிங்னா ஒன்றும் இல்லை ரிசல்ட்டிங்னு அர்த்தம், என்சூயிங் சரியா, என்சூயிங் அப்படின்னா ரிசல்ட்டிங், எஸ்யூ, எஸ்யூ வச்சு இப்படி எஸ் ரிசல்ட்லையும் எஸ்யூ இருக்கும், என்சூலையும் எஸ்யூ இருக்கும், என்சூ ரிசல்ட், என்சூ ரிசல்ட், என்சூயிங்னா ரிசல்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி சரியா. வேறு ஷார்ட்கட் யோசிச்சு டக்குன்னு வந்துச்சுன்னா சொல்கிறேன் சரிங்களா, ஷார்ட்கட் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்கள். என்சூயிங் ரிசல்ட்டிங் படிக்கிறதுக்கு சரியா. இப்போ சப்ஜெக்ட் பிடிச்சாச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். It is important to recruit, 2+V1, to recruit whom? Personnel, personnel கரெக்டாக தப்பா, பர்சனல்னா அப்ஜெக்டிவ், ஏஎல் போட்டால் அப்ஜெக்டிவ், பர்சனல் போட்டால் நவுன், பர்சனல்னால் ஒன்றும் இல்லை பர்சன் அர்த்தம், செக்யூரிட்டி பர்சனல்
ஆர்மி பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா செக்யூரிட்டி பர்சன்ஸ், ஆர்மி பர்சனல்னா ஆர்மி பர்சன்ஸ். இப்போ டூ ரெக்ரூட் ஹோம் பர்சனலுக்கு ஏஎல் போட்டிருந்தா தப்பு, ஆனால் இஎல் போட்டிருக்காங்க, அதனால இது என்னது கரெக்ட். அட்டு ப்ரொபோசிஷன் லெவல்ஸ் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட், எப்படிப்பட்ட லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இன் ப்ரொபோஷன் ஆர்கனைசேஷன் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ தேட் அப்படிக்கப்புறம் ஸோ தேட்டுக்கு பின்னாடி ரிசல்ட் எழுதும். ஒன்றும் இல்லை, ஸோ அப்படிங்கிற மீனிங் தான் ஸோ தேட், சரியா? ஸோ தேட்டு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சரியா? ஆ, ஒரு நிமிஷம், ஒன்றும் இல்லை, ஒன்று ஸ்டக் ஆகிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஸோ தேட் ரெண்டுமே என்னது சேம் மீனிங் தான், அதனால் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரிசல்ட் சொல்லணும் அப்படிங்கும்போது பின்னாடி அதுக்கு பண்ணுற விஷயத்துக்கு ரிசல்ட் பின்னாடி வரப்போகுது. ஹி வர்க் ஹார்ட் ஸோ ஹீ பாஸ்ட், அதே மாதிரி இங்கே ஸோ தேட் போட்டிருக்கோம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சரியா? சரி, ஸோ தேட் ரிசல்ட்டிங், அதாவது என்ன பண்ணும், எல்லா ரெக்ரூட் பர்சன் ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணணும் இங்கே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில், சரியா? டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட்னாலே நிறையா நிறையா லெவல்ஸ், கரெக்டாக இருக்கு, சரியா? ஸோ தேட் என்ஷூயிங் இப்போ கிளாஸு பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் கிளாஸ் சப் கிளாஸ் பார்க்கணும். மெயின் கிளாஸ் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பார்க்க வேண்டாம், சரியா? மெயின் கிளாஸ் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா எதுவும் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் பின்னாடி நான் சொல்லித்தரேன், சரியா? டென்ஸுக்குன்ட்டு தனியாக வீடியோ போடுவோம், கவலைப்படாதீங்க, பொறுமையாக போடுவோம். இஸ் பிரிட்ஜு அப்படின்னா பிரிட்ஜ் பண்ணப்படுது அப்படின்ட்டு வரும், சரியா? பிரிட்ஜ் பண்ணப்படுது, அப்போ பி வெர்ப் ப்ளஸ் வி த்ரீ பாசிவ் வாய்ஸ். அப்போது ரிசோர்ஸ் கேப்பு பிரிட்ஜ் பண்ணப்படுது, இது கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். பிரிட்ஜ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது ரிசோர்ஸ் கேப்பா? ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்பு தான் பிரிட்ஜ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுதா அப்படின்னா இல்லை, அப்படி பண்ணலை. அப்போ டூவர் சப்ஜெக்டில் இல்லை, அப்போ பேசிவ் வாய்ஸ் சரிதான். பெண்ணு வச்சு எழுதுகிறோம், இது நல்லாவே இல்லை, பெண்ணு வச்சு எழுதுறோம். பேசிவ் வாய்ஸு சரி, சரி, டூவர் சப்ஜெக்டில் இல்லை, பேசிவ் வாய்ஸ் கரெக்ட், சரிதானா? சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே கஷ்டமான க்வெஸ்சன் இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன், ஏன்னா இதில் எரரே கண்டுபிடிக்க முடியல, எரர் இருந்தால் தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது நோ எரர் க்வெஸ்சன், டென்டென்ஸில் நோ எரர். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே சொல்லுவேன், இருக்கிறதுலே கஷ்டமான க்வெஸ்சன் எது, நோ எரர் க்வெஸ்சன் தான். ஏன்னா நம்மளால் என்ன நினைப்பான், எங்கேயோ தப்பி இருக்கும், நம்மளுக்கு தான் கண்ணுக்கு தெரிலன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சரியா? ஆனால் சென்டென்ஸு நோ எரர், இருக்கிறதுல கஷ்டம் இந்த மாதிரி க்வெஸ்சன் தான். இதை அடிக்கிறான்ல அவன் தான் வித்தக்காரன் உண்மையிலே, இந்த மாதிரி க்வெஸ்சனை அடித்து வந்து இதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது, சரியா? அதாவது முடியலையோ, சென்டென்ஸ் முடியலை. சரி, ஃபார் த கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ஃபார் ப்ரொபோஷன் ஆப்ரேஷன்ஸ் நவுன், எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ், கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது தமிழில் பாருங்களேன், கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக அப்படின்னு வரும். ஃபார்னா காக அப்படின்னு மீனிங் சொன்னேன், ஃபார்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப், இல்லை காக அப்படிங்கிற மாதிரி வரும். அட்லீஸ்ட் இப்போ படிக்க வேண்டாம், சரியா? அட்லீஸ்ட் இப்போ படிக்க வேண்டாம், அட்லீஸ்ட்டும் ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் இந்த கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்காகவாது என்ன பண்ணியிருக்கணும், ரிசோர்ஸ் கேப்பை பிரிட்ஜ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அட்லீஸ்ட்டுங்கிறது மீனிங்கில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஆட்கள் எடுக்கணும், எதுக்கு, நிறைய லெவலுக்கு ஆட்கள் எடுக்கணும், அது முக்கியம். அப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ரிசல்ட்டிங் வரப்போகிற, இனிமேல் வரப்போகிற ஹியூமன் ரிசோர்ஸ் கேப், மக்கள் இல்லாமல் கேப்பை என்ன பண்ண முடியும், பிரிட்ஜ் பண்ண முடியும். இந்த ரெக்ரூட் பண்ணுறது அட்லீஸ்ட் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்காவது பண்ணுங்கள், எல்லா லெவல்லையும் ஆள் எடுக்கலைனாலும் பரவாயில்லடா, குறைஞ்சது கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்காவது ஆள் எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதனால் சென்டென்ஸில் நோ எரர், சரி, சீக்கிரம் முடிச்சாச்சு. சரிங்கடா, போய்கிட்டே இருக்கு. ஆ, சரி, 99 முடிச்சு 98 போ, சரியா?
இசு. மதர் டங். சரியா, வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு பார்க்கணும். இஸ்ஸு. மதர்ஸ் மில்க். இஸ்ஸு கரெக்டாக தான் இருக்குது. சரி, இங்கே என்ன போட்டக்கூடாது? மதர்ஸ் டங்குன்னு போட்டக்கூடாது. அப்படின்னா அம்மாவுடைய நாக்குன்னு மாறிடும். சரியா, அது கிடையாது. மதர் டங்னா தெரியுதுல்ல, தாய்மொழி, அதை தான் மதர் டங்குன்னு சொல்கிறாங்க. மதர்ஸ் டங்குன்னு போட்டக்கூடாது. சரியா, இங்கே மதர்ஸ் மில்க் கரெக்டாக, கரெக்ட், அம்மாவுடைய மில்க் அப்படிங்கிற மாதிரி. சரியா, சரி. இப்போ பார்த்துக்கோ, இந்த ஆஸ் இது இப்படி போடணும். ஆஸ் நேச்சுரல் ஆஸ். இது படிச்சிருக்கோமா? ஹீஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ராம். ஹீ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ராம். இப்படி வரும், இப்படி தானே? இதுக்கு பேர் சிமிலி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சரியா, ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆஸு இல்லை என்ன போடுவோம்னா, ஸோ போட்டு நடுவில் போட்டு ஆஸ் போடுவோம். இது வந்து நெகட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஆஸு டேஷு ஆஸு, ஸோ டேஷ் ஆஸ். சரி, நடுவில் என்ன வரும்னா, ஒரு அட்ஜெக்டிவ் வரும். சரியா, அப்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட அப்ஜெக்டிவ்னா, பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ். பாசிட்டிவ் அப்ஜெக்ட்னா என்னதுன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த டம்மியான கான்செப்டெலாம் இருக்குல்ல, அதனால தான் சொல்லலை. குட்டு, பெட்டர், பெஸ்ட்டு. அங்கே என்ன இருந்துச்சு? பியூட்டிஃபுல் இருந்துச்சு, அது பாசிட்டிவ். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ரைட்டா, இதுதான் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். ஆஸுக்கு நடுவில் அப்ஜெக்டிவ், பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோவுக்கு நடுவிலையும் அப்ஜெக்டிவ், பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ். இங்கேயும் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் இருக்குது. ஆஸ் நேச்சுரல் ஆஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான். சரியா, இதை நல்லா புரிஞ்சுக்கோ. வெறும் ஆஸ் நேச்சுரல் இருந்து இந்த ஆஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஏன்னா இப்போது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறோமா? கம்பேர் பண்ணலையா? கம்பேர் பண்ணுறோம். இதை மதர்ஸ் டங்கையும் மதர்ஸ் மில்க்கையும். சரியா, மதர்ஸ் டங்கையும், சரி, மதர்ஸ் டங்குன்னு சொல்லிட்டேன் பாரு, மதர் டங்கையும் மதர்ஸ் மில்க்கையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் என்ன இருக்கணும், வெறும் ஆஸ் நேச்சுரல்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தப்பு. என்ன இருக்கணும்? ஆஸ் நேச்சுரல் ஆஸ் இருக்கணும். ஆஸ் நேச்சுரல் ஆஸ். சரி, பின்னாடி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் மைண்ட். மேனுடைய மைண்ட், மேனுடைய மைண்டுடைய டெவலப்மெண்ட். கரெக்டான்னு சொல்லுங்கள். மேனுடைய மைண்டுடைய டெவலப்மெண்ட். ஆஃப்னா உடைய தான், ஒன்றும் இல்லை. சரியா, ஆஃப்னா வேறு என்ன என்ன அர்த்தம்னா, உடைய தான். ஃபார்னு அர்த்தம் காக, ஆஃப்னா உடைய. பார், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார். மேனுடைய மைண்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மதர் டங் நேச்சுரல். சரிங்களா, மதர் டங் இயற்கையாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, மேனுடைய மைண்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மதர் டங் இயற்கையாக வருவது போலவே அம்மாவுடைய மில்க், மதர்ஸ் மில்க் இஸ் அதே இது. ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் மைண்ட் இருக்கா, அங்கே என்ன இருக்குது? ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபென்ட்ஸ் பாடி, இன்ஃபென்ட்டுடைய பாடியுடைய டெவலப்மெண்ட்டுக்காக எது முக்கியம்? மதர்ஸ் மில்க் முக்கியம். மறுபடியும் கடினமான கேள்வி, மறுபடியும் இதற்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தா, நோ எரர், நோ எரர். எல்லாமே நோ எரராக இருக்குன்ட்டு இல்லை, இது ரெண்டு முக்கியமான நோ எரர்ஸ். சரியா, அதுக்காக மற்றது நோ எரர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நம்ம பார்ப்போம். சரியா, சரி. அப்போ இதுவும் என்னது? நோ எரர். எரர் எங்கேயாவது தேடிட்டே இருக்கக்கூடாது, எரர் இல்லை. மதர்ஸ் மில்க்
இது ரொம்ப முக்கியம். மற்ற மேன்ஸ் மைண்டு இன்ஃபென்ட்ஸ் பாடி இதை விட முக்கியம் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் அப்படிங்கிட்டுருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை அக்கு வேறு ஆணி வேற பிடிச்சி தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரைட். அடுத்தது நம்ம பயிர்களுக்கு இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோவை பார்த்தா மட்டும் அப்படியே குதிச்சிருவாங்க. குதிச்சுட்டு நீ என்ன மாதிரி நாட் ஒன்லிக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதுதான் பட் ஆல்சோவுக்கு பின்னாடி இருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போமா? அது கரெக்டு தான், தப்புன்னு நான் சொல்லலை. அதை உடனே தேடுவாங்க நாட் ஒன்லிக்கு பின்னாடி ஹேஷ் இருக்குது, ஹேஷ் போட்டு காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஃபிக்ஸ்டுன்னு இருக்குது. இங்கே என்னது பட்டுக்கு அப்புறம் ஆல்சோவையே காணும், அப்போ இங்கே தப்பு இருக்குமே அப்படின்னு தேடுவாங்க. சரியா? வட்டுக்கு அப்புறம் ஆல்சோ தள்ளி இருக்குதே, அப்புறம் என்ன இருக்குது? இட்டு ஹேஸ் ஆல்சோ மீட்டுன்னு இருக்குது, என்னெல்லாமும் இருக்குது அப்படின்ட்டு தேடுவான். சரியா? சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த சென்டென்ஸ்லேயும் நாட் ஒன்லி பட் ஆல்சோ இருக்குது, பட் ஆல்சோ இருக்குது. இப்போ நான் எழுத போகிற சென்டென்ஸ்லேயும் நாட் ஒன்லி பட் ஆல்சோ இருக்க போகுது. சரியா? ஹீ கேவ் மீ not only milk but also gave some tea. Not only gave me, see, he gave me not only milk but also gave me some tea. இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ்னால் நாட் ஒன்லி சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கு, இங்கே ஆரம்பத்தில் வரலை. சரியா? சரி, இங்கே நாட் ஒன்லிக்கு பின்னாடி பட் ஆல்சோக்கு பின்னாடி என்ன இருக்கணுமோ அதான் இருக்கணும். அப்போ ஹீ கேவ் மீ நாட் ஒன்லி மில்க் பட் ஆல்சோ கேவுங்கிறது தப்பு, பட் ஆல்சோ சம் டீ அப்படிங்கிற மாதிரி வரணும். இப்போ கேவுங்கிறது தப்பு, பட் ஆல்சோ சம் டீ அதுதான் கரெக்ட். ஆனால் இங்கே அப்படி எதையும் பார்க்க கூடாது, அப்படி பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன் பார்க்கக்கூடாதுன்னா நாட் ஒன்லிங்கிறது சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும், சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோ, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே நாட் ஒன்லிக்கு பின்னாடி என்ன வருதோ அதுதான் வட்டாவல்சோவுக்கு பின்னாடி வர்றதுன்னு பார்ப்போம். ஆனால் என்னடா இங்கே பார்க்க கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா இங்கே வேறு கான்செப்ட் வருது. என்ன கான்செப்டு அப்படின்னா இன்வர்ஷனுங்கிற கான்செப்ட் வருது. இன்வர்ஷன்னா என்னது அப்படின்னா எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் வேர்பு வரும், ஆனால் வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வரும், அதுக்கு பேர் தான் இன்வர்ஷன். இன்வர்ஷன் தனி வீடியோ போடணும். எப்போவும் பாதி இன்வர்ஷன் வரும், இப்போ ஃபுல் இன்வர்ஷன் வரும்ன்ட்டு, எப்போ ஹாஃபு எப்போ ஃபுல்லுன்ட்டு போடணும். சரியா? ஆனால் இன்வர்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கோ, எப்போவுமே சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் வேர்பு வரும், ஆனால் வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது இன்வர்ஷன். இன்வர்ஷன் எப்போ போடணும்? சென்டென்ஸ் அட்வர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா போடணும். சென்டென்ஸு அட்வர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா போடணும். இது மட்டும்தான். நிறைய எக்கச்சக்க வீடியோ இருக்குது, எல்லா வீடியோலையும் மனப்பாடம் பண்ணாச்சு, கொடுமைப்படுத்திடுவாங்க. அட்வர்பில் ஸ்டார்ட் ஆனால் இன்வர்ஷன் போடணும், அவ்வளோதான். சரியா? ஒரு எக்ஸாம்பிள், ஹியர் கம்ஸ் ராகுல். சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? வேர்ப் எங்கே இருக்குது? சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? வேர்ப் எங்கே இருக்குது? ஹியருங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, ஹியருங்கிறது ஒரு பிளேஸை காமிக்கிற ஒரு அட்வர்ப். அட்வர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இப்போ இன்வர்ஷன் வரும். அப்போ வேர்ப் வந்துட்டு தான் என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். சரியா? இப்போ வேர்ப் வந்துட்டு தான் சப்ஜெக்ட் வரும். இது வேர்பு, இது சப்ஜெக்ட். சரியா? அடுத்தது
ஸோ டிஃபிகல்ட் ஹஸ் அவர் லைஃப் பீயிங் தட் வி ஈட் ஒன்லி ட்வைஸ் அ டே. ஸோ டிஃபிகல்ட் ஹஸ் அவர் லைஃப் பீயிங் தட் வி ஈட் ஒன்லி ட்வைஸ் அ டே. மூணு க்வெஸ்சனா 30 நிமிஷத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது பேர் வச்சுருவாங்க. சரி, டிஃபிகல்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், டிஃபிகல்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். எவ்வளவு டிஃபிகல்ட்டு? ஸோ டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். எவ்வளவு டிஃபிகல்ட்? ஸோ டிஃபிகல்ட். அட்ஜெக்டிவை பற்றி சொன்னால் அது அட்வெர்ப். அப்போ சென்டென்ஸ் எதில் ஆரம்பிச்சிருக்கு? அட்வெர்பில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன போடணும்? இன்வர்ஷன் போடணும். இன்வர்ஷன் என்னது? வேர்பை எழுதிட்டு சப்ஜெக்ட் எழுதணும். சரி, இங்கே வேர்ப் எது? ஹேஸ் பீன் தான் வேர்பு, ரைட்டா? அப்போ சப்ஜெக்ட் எது? ஆர் லைஃப். ஹெல்பிங் வேர்ப், மொதல் வார்த்தைக்கு பேர் ஹெல்பிங் வேர்ப் எப்பவுமே. அப்படி தானே ஒரு வேர்ப் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு பேர் ஹெல்பிங் வேர்ப், செகண்ட் வார்த்தைக்கு பேர் மெயின் வேர்ப். ஒன்றும் இல்லைம்மா, இது ஆர் லைஃப் ஹேஸ் பீன் ஸோ டிஃபிகல்ட். அதை தான் அப்படியே மாற்றி எழுதுவாங்க. ஸோ டிஃபிகல்ட் ஹேஸ் ஆர் லைஃப் பீன் அப்படின்ட்டு. இப்போ வேர்ப் எது? ஹேஸுக்கு பின்னாடி V3, ஹேஸ் பீன், அதுதான் வேர்ப். ரெண்டு வேர்புக்கும் நடுவில் என்ன வந்திருக்கு? சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஹெல்பிங் வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வந்திருக்கு, இன்வர்ஷன் வந்திருக்கு தானே. அட்வெர்ப் வந்துச்சுன்னா, அட்வெர்ப் வந்துச்சு அப்படின்னா, அட்வெர்ப் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பாக இன்வர்ஷன் வரும். இன்வர்ஷனாக என்னது? வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட். அட்வெர்ப் வந்துச்சுன்னா இன்வர்ஷன் வரும். இன்வர்ஷனாக என்னது? வேர்ப் எழுதிட்டு சப்ஜெக்ட். சரி, நல்லா பிடிச்சிக்கோ. நாட்டுங்கிறது ஒரு அட்வெர்ப். இதை ப்ரூவ் பண்ண வேணும், உனக்கு தெரியும். ஹீ ஹேஸ் நாட் பிளேடு ஃபுட்பால். ஹீ ஹேஸ் நாட் பிளேடு ஃபுட்பால். வேர்புக்கு நடுவில் வருதுமா? வேர்பு ஹேஸ் பிளேடு தான் வேர்ப். இதுக்கு நடுவில் இது ஹீ சப்ஜெக்டு, சரியா? ஹேஸ் பிளேடு தான் வேர்பு. இந்த நாட்டுங்கிறது எதை பற்றி சொல்லுது? ஆக்ஷனை பற்றி சொல்லுது. ஆக்ஷன் நடக்கலைன்னு சொல்லுது. இப்போ ஆக்ஷனை பற்றி சொல்லுது அட்வெர்பு. நாட்டுங்கிறது அட்வெர்பு. சென்டென்ஸ் அட்வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன போடணும்? இன்வர்ஷன் தான் பார்க்கணும். நீ பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? சின்ன பிள்ளை இது மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது? நாட் ஓன்லி பட் ஆல்சோ, சரியா? இல்லை ஏன்ட்டு சண்டை போடக்கூடாது, சரியா? நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதெல்லாம் சின்ன பாப்பாக்களுக்கு, சரியா? இந்த ப்ரிலிம்ஸ் பந்தத்தடவை எழுதுவான்ல அவனுக்கு, இது நம்மளுக்கு கிடையாது, சரியா? நாட்டில் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. நாட் ஓன்லியில் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அட்வெர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக என்ன போடணும்? என்ன போடணும்? இன்வர்ஷன் போடணும். இன்வர்ஷன் போட்டலைனா தப்பு. இன்வர்ஷன் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போமா? எதை பார்க்கக்கூடாது? நாட் ஓன்லி பட் ஆல்சோ பார்க்கக்கூடாது. நாட்டில் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஜென்ரலாக பார்க்குற நாட் ஓன்லி பட் ஆல்சோ பார்க்காம நாட்டில் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்வர்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஹேஸ் ஃபிக்ஸ்டு தான் வேர்பு, சரியா? கொஞ்சம் போயிட்டு முடிச்சுருவோம், சரிங்களாம்மா? ஒன்றும் இது பண்ணாதீங்க, கொஞ்சம் போயிட்டு முடிச்சுருவோம். ஹேஸ் ஃபிக்ஸ்டு தான் வேர்பு. இது சப்ஜெக்ட். த காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் ஃபிக்ஸ்ட் அப்படி தான் வரணும், சரியா? இப்போ ஹேஸ் ஃபிக்ஸ்டு தான் வேர்பு. ஹேஸ் ஃபிக்ஸ்ட். ஹேஸ் ஃபிக்ஸ்டுக்கு நடுவில் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ வேர்ப் வந்துட்டு தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ இன்வர்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஃபிக்ஸ்ட் வாட்? எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? சரி, ஐயோ, ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட ப்ரைஸஸ்? மினிமம் ப்ரைஸஸ். எவ்வளவு மினிமம்? எக்ஸ்ட்ராடினரிலி மினிமம். அப்போ இது என்னது? எக்ஸ்ட்ராடினரிங்கிறது அட்ஜெக்டிவ், எக்ஸ்ட்ராடினரிலிங்கிறது அட்வெர்ப். எக்ஸ்ட்ராடினரி அட்ஜெக்டிவ். He is an extraordinary student. Extraordinary adjective. Extraordinarily adverb. சரியா? சரி, எதுக்கு எதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? Extraordinarily minimum prices for onion exports-க்காக. அப்போ ஃபாருங்கிறதுக்காக, சரியா? இப்போ ஆனியனுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மினிமம் ப்ரைஸு தானே சொல்லணும் ஃபஸ்ட்டு விஷயம். மினிமம்னு என்னது? எடுக்கிறதுலே கம்மி, எடுக்கிறதுலே கம்மி. இது எனக்கு இடிக்குது, பயங்கரமாக இடிக்குதுங்க போகும்போது, சரியா? ஏன் அப்படின்னா, ஆனியன்கிற ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படிப்பட்ட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற?
மினிமம் அப்படின்னா என்னது, ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான ஒரு ப்ரைஸு அதுதான் மினிமம். இருக்கிறதுலே அதிகமான ஒரு ப்ரைஸ்னால் மேக்ஸிமம், சரியா? இருக்கிறதுலே அதிகமான நிறையா ப்ரைஸஸ் மேக்ஸிமம்னு சொல்ல மாட்டோம், இருக்கிறதுலே அதிகமான ஒரு விஷயந்தான் மேக்ஸிமம், இருக்கிறதுலே கம்மியான ஒரு விஷயந்தான் மினிமம். அப்படி இருக்கிறதுனால இந்த க்வெஸ்சனில் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராஆர்டினரிலி மினிமம் ப்ரைஸ்னு வரும், சரியா? ப்ரைஸ்னு வரும். இருந்தாலும் சென்டென்ஸ் வந்து அப்புறமும் இது பண்ணணும்ல பிடிச்சிடும், சரிங்களா? பட்டு இட்டு சப்ஜெக்டு ஹேஸ் பட் ஆல்சோ இதாக இருக்குது, பட் ஆல்சோ பிடிச்சிக்கோ, சரியா? பட் ஆல்சோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ வந்துட்டு, ரைட்டு. ஹேஸ் மேடு இந்தா வந்துட்டு, ஹேஸுக்கு பின்னாடி வித்ரி, பட் ஆல்சோ தனியாக, இட் இட் பட் இப்படி பிடிச்சா அவங்க குழப்பிடுமே, சரி பரவாயில்ல. இட்டு ஹேஸ் பின்னாடி வித்ரி, ஹேஸ் பின்னாடி வித்ரி, பட்டை மட்டும் தனியாக பிடிப்போம், சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஹேஸ் மேட், ஹேஸுக்கு பின்னாடி வித்ரி, ஹேஸ் மேடு. அப்போ மேடு காசட்டு வேர்ப், காசட்டு வேர்ப், காஸ்டிவ் வேர்ப் இருக்கான்னு செக் பண்ணணும், சரியா? காஸ்டிவ் வேர்ப்னா என்னது, ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணால் வி ஒன் போடணுமா? ஹேஸ் மேட் ஆல்சோங்கிறது அட்டு வேர்ப், வேர்புக்கு நடுவில் வந்திருக்குல்ல, பட் ஆல்சோன்னு சேர்த்து படிக்காத, சரியா? பட்டுன்னு மட்டும் படி. நாட் ஒன்லி கூட பட்டு வரலாம், பட் ஆல்சோ வரலாம், பட் தென் வரலாம், என்னன்னு வரலாம். நாட் ஒன்லி கூட பட் ஆல்சோ தான் வரணும்னு இல்லை, நாட் ஒன்லி பட்டு, பட்டு தென் எதுனாலும் வரலாம். லேட் ஆகிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறேன், சரியா? இட் ஆல்சோ மேட், மேட் வாட், லைசன்சஸ், லைசன்சஸ் மேண்டேட்ரிங்கிறது அப்ஜெக்டிவ், எதை பற்றி சொல்லுது, லைசன்ஸை பற்றி சொல்லுது, சரியா? ஃபார் எவ்ரி கன்சைன்மெண்ட் சிங்குலரில் இருக்குது, எவ்ரிக்கு பக்கத்தில் சிங்குலர் தான் வரும், ஏன்னா ஒவ்வொரு அப்படின்னு மீனிங் சிங்குலர் தான் வரும், எவ்ரி கன்சைன்மெண்ட் கரெக்ட். அப்போ தப்பு எங்கே, மினிமம் ப்ரைஸ் ஃபார் ஆனியன் எக்ஸ்போர்ட்ஸ். சரி, இது கஷ்டமான க்வெஸ்சன் தான், இது ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் தான். இதில் வேறு எங்கேயும் எரர் போடாமல் நான் நோ எரர்னு நினச்சேன் சார் அப்படின்னா பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் அடித்து தூக்கிடலாம், சரியா? கடைசி க்வெஸ்சன், ஐயோ காணாமல் போயிட்டு, a small piece of bread, பீஸுங்கிறது நவுனு, எப்படிப்பட்ட பீஸ், ஸ்மால் பீஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், பிரெட் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட், ஸ்மால் பீஸ் தான் சப்ஜெக்ட். இஸ் வேர்ப், வி வேர்பு தனியாக வந்திருக்கு, அப்போ பெட்டருங்கிறது அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் தனியாக வந்திருக்கு, அப்ஜெக்டிவ் தனியாக வந்திருக்கு, ஏன் பி வேர்பு, பி வேர்பு தனியாக வந்ததுனால அப்ஜெக்டிவ் தனியாக வந்திருக்கு. பெட்டருங்கிறது எதை சொல்லுது, ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டை சொல்லுது, சரியா? எவ்வளோ பெட்டர், சர்டன்லி பெட்டர். அப்போ அப்ஜெக்டிவ் பற்றி சொல்கிற அட்வெர்ப் கரெக்டாக இருக்குது. தேன், தேன் ஏன் வருது, தேன் ஏன் வருது, தேன் ஏன் வருது, பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ், கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் வந்தால் என்ன வரும், தேன் வரும், சரியா? தேன் பீயிங் நத்திங் டு ஈட், சரி, எதையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டையும் எதையும் கம்பேர் பண்ணணும், நத்திங் டு ஈட்டையும், கரெக்டா? எ ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட் இஸ் சர்டன்லி பெட்டர் தேன் நத்திங் டு ஈட், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாததுக்கும் ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டையும் கம்பேர் பண்ணணும். இங்கே எதுக்கு இங்கே பீயிங் வந்துச்சு, இங்கே எதுக்கு பீயிங் வந்துச்சு, இங்கே பீயிங் வரலாமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது, சரியா? ஏன்னா இங்கே பீயிங்க்கு அர்த்தமே இல்லை, சரியா? வீடியோ டைம் ஆகிடுச்சு, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரியா? பி வேர்பு அர்த்தம் என்னது, மீனிங் எடுது, பி வேர்புக்கு மீனிங் எடுது, ஹேவ் வேர்புக்கு மீனிங் எடுது, மீனிங் எப்போ மீனிங் தரும், எப்போ மீனிங் தராது, ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால்னா அங்கே பி வேர்ப் இருக்குது ஆனால் மீனிங் வராது அதுக்கு, எப்போ மீனிங் தரும், எப்போ மீனிங் தராது. இங்கே மீனிங் தருமா அப்படின்னா இங்கே மீனிங் தரும், மீனிங் தரணும்னா ஏதாவது ஒரு மீனிங் தரணும், சும்மா எடுக்க முடியாது. இங்கே ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டையும் சர்டன்லி பெட்டர் தென் நத்திங் டு ஈட், எதையும் கம்பேர் பண்ணுறோம், பிரெட்டையும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாததையும், சரியா? எப்படி கம்பேர் பண்ணலாம், டூ ஈட்டை கூட விட்டுடலாம், ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டையும்
இஸ் சர்டன்லி பெட்டர் தேன் நத்திங். எ ஸ்மால் பீஸ் ஆஃப் பெட் இஸ் சர்டன்லி பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சரியா நத்திங்னே சொல்லலாம். அப்போ ஸ்மால் பீஸ் ஆஃப் பெட்டே நத்திங், சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற வச்சு கம்பேர் பண்ணுறதுனால ஸ்மால் பீஸ் ஆஃப் பெட் நத்திங். இங்கே இந்த பீயிங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியலை. அப்போ இங்கே பீயிங்கிறதுல தான் தப்பு இருக்குது சரியா. இந்த பீயிங் அப்படிங்கிற இதில் தான் தப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம் தேனுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டு. எதை எதையும் கம்பேர் பண்ணுறோம், இட்ஸ் சர்டன்லி பெட்டர்னு எதை எதை எதையும் கம்பேர் பண்ணுறோம், ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட்டையும் நத்திங்கையும். எப்படி எப்படி எழுதுவோம் நம்ம? ஹீ இஸ் பெட்டர் தேன் பீயிங் ராம். இப்படி எழுதுவோம். என்ன எழுதுவோம்? ஹீ இஸ் பெட்டர் தேன் ராம்னு எழுதுவோம். யாரை யாரையும் கம்பேர் பண்ணியிருக்கோம்? ஹீயையும் ராமையும் கம்பேர் பண்ணியிருக்கோம் சரியா. இதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு வழி இருக்குது. நான் அந்த இன்னொரு வழி வழியாக இதுக்கு மீனிங் சொல்லி கொடுத்து, அழகாக சொல்லி கொடுத்து, மீனிங் புரிஞ்சு, அந்த மீனிங் வழியாக அந்த பீயிங் வராதுன்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே போனால் என்னை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அதனால் அது இன்னொரு 15 நிமிஷம் ஆகிரும். அதனால் இதை அடுத்த வீடியோவுக்கு ஒத்தி வைக்கிறேன். பீக்கு மீனிங் என்ன, ஹவுக்கு மீனிங் என்ன, எப்போ மீனிங் வரும், எப்போ மீனிங் வராது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில்.